தமிழ பசி தாங்கள் உடல் சக்தி பழி தாங்கள் சக்தி பக்தி தாங்கள் உயிர் சக்தின்னு ஒரு சத்சங்கத்தை கொடுத்திருந்தேன் அதில் சில கிளாரிஃபிகேஷன் அதனுடைய நீட்சியாக சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் முதல் விஷயம் அந்த சத் சங்கத்தில் நான் பல பேருக்கு நன்றி சொல்லியிருந்தேன் பல பேருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் திரு சித்த வைத்தியர் சாப்பாட்டு ராமன் ஐயா அவர்கள் அப்புறம் ஊடகவியலாளர்கள் திரு கே சுவாமி திரு ரங்கராஜ் பாண்டே திரு மாரிதாஸ் திரு இளையபாரதம் திரு கார்த்திக் கோபிநாத் இந்த மாதிரி பல பேரை பேர்களை சொல்லி நன்றி சொல்லியிருந்தேன் அந்த சத் சங்கத்தினுடைய போக்கிலே என்னுடைய செய்தி சில வேண்டுகோள்லாம் வச்சிருந்தேன் நல்லா தெளிவுபடுத்திடுறேன் நான் யாருக்கு நன்றி சொல்லுகிறேனோ அவர்களுக்கு நன்றி மட்டும்தான் சொல்லுகின்றேன் அவர்களை நான் எந்த விதமான அவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளோ அல்லது செய்தியையோ அல்லது என்னுடைய வேற ஆன்மீக உரைகளையோ அவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் ஆன்மீக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நான் இங்கே முன்னெடுக்கவில்லை அது என்னுடைய விருப்பமும் கிடையாது நான் யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் யாரெல்லாம் நான் ரொம்ப விரும்புகிறேன் நன்றிக்கடன் பட்டிருக்கேன்னு சொல்கிறேன் அது தனி என்னுடைய செய்தி யார் நான் சொல்வதை கேட்க விரும்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த செய்தி என்னுடைய வேண்டுகோளாக செய்தியாக நான் சொன்ன விஷயம் பசி தாங்கும் உடல் சக்தி பழி தாங்கும் மனோசக்தி பக்தி தாங்கும் உயிர் சக்தி அது என்னுடைய பக்தர்கள் சீடர்கள் யார் என்னை நேசிக்கிறார்களோ யாருக்கு என்னுடைய ஆன்மீக சத்தியங்கள் தேவைப்படுதோ அவங்களுக்கு சொன்னது இது ரெண்டையும் பிரித்து காட்டாமல் விட்டுவிட்டேனோன்னு நினைச்சேன் அதனால இப்போது பிரித்து காட்டி விடுகின்றேன் தெளிவா நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அவங்களுக்கு நன்றி கடன் இருக்கிறேன் நன்றி சொல்லுகிறேன் அது தனி இந்த ஆன்மீக செய்தி நான் சொல்றது வந்து யார் என்னுடைய பக்தர்கள் சீடர்கள் நான் சொல்வதை கேட்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு நல்லது செய்து நான் நன்றி கடன் பட்டவர்களுக்கு நான் நன்றி சொல்ல மட்டும்தான் செய்யணுமே தவிர அவங்களுக்கு நான் உபதேசம் போதனைகள் இதெல்லாம் வைக்கக்கூடாது வைக்கவும் மாட்டேன் அது இது ரெண்டையும் பிரித்து காட்ட விரும்புகின்றேன் பிரித்து காட்டி விடுகின்றேன் அது முதல்ல அடுத்தது நிறைய பேர் இந்த சைவ உணவை பற்றி நான் பேசுனதை பற்றி ரியாக்ஷன்ஸ் பல்வேறு ரியாக்ஷன் அவங்க எல்லாருக்கும் நான் திரும்ப சொல்றேன் மீண்டும் சொல்லுகிறேன் கேளுங்கள் எனக்கு உங்க யாரு இருந்தும் பணம் தேவையில்லை நீங்க யாரும் எனக்கு ஒட்டு போட தேவையில்லை யூ ஆர் நெய்தர் எனக்கு நீங்கள் வருமானத்திற்கான ஆதாரமோ அதிகாரத்திற்கான ஆதாரமோ இல்லை அதனால் சத்தியங்களை உள்ளது உள்ளபடி உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் கேட்க நினைப்பவர்கள் கேட்டு வாழ்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை உணவு சைவ உணவு சைவத்தில் இல்லாத சுவை வேற எங்கேயும் இல்லைங்கயா நல்ல சுவையாக தரமாக எவ்வளவு அளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை உணவு சைவ உணவுன்ற பழக்கத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொண்டீர்களானால் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு குறிக்கோளில் தெளிவும் அந்த குறிக்கோளை நோக்கித் தொடர்ந்து தளராத இயங்குகின்ற உடலும் மனமும் அமையும் இப்போ மிடில் கிளாஸாவே இல்ல லோயர் மிடில் கிளாஸாவே ஒரு காமன் மாஸ் மாதிரி ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி வாழ்ந்துட்டு செத்து போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் தின்னுங்க எதை வேணா குடிங்க யார் கேட்க போகிறாங்க தலைவனாக மாற வேண்டும் என்று நினைத்தீர்களானால் ஏதாவது உங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா எந்த துறையாக இருந்தாலும் சரி செல்வம் கல்வி கலை திரை நாட்டியம் ஊடகம் அரசியல் சமூகம் எந்த துறையா இருந்தாலும் சாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு தலைவனாகணும்னு நினைச்சிங்கன்னா மிக உயர்ந்த சூஷ்மமான உங்களை பற்றியும் உங்கள் பலத்தை பற்றியும் சமூகத்தை பற்றியும் சமூகத்திற்கு உங்களுடைய தேவையை பற்றியும் தெளிந்த உயர்ந்த கருத்துக்களை சிந்திக்கவும் உள்வாங்கவும் அந்த கருத்துக்களை செயல்படுத்துவதற்காக அயராது இயங்குகின்ற உடலும் மனமும் தேவைப்படும் அதுக்கு இந்த ஒருவேளை உணவு சைவ உணவு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சும்மா இங்க வந்து எதை எதையோ இந்த ரெஃபரன்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கம்பு சுத்திட்டு இருக்காதிங்க மனித இனமே தெரிந்து கொள் முக்கியமா இந்துக்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது மனித இன மொத்தத்துக்குமான சத்தியம் முக்கியமா இந்துக்களுக்கு மாமிச உணவும் மதுவும் உங்கள் தினசரி வாழ்க்கையாக மாற்றப்படுவது இந்துக்கள் மீது நடத்தப்படும் இன அழிப்பு தாக்குதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்துக்கள் எல்லாருக்கும் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் இடம் கொடுக்கிற அளவுக்கு கைலாசத்துல நான் பெரிய நாடா இல்லாம இருக்கலாம் நான் அவ்வளவு பெரிய நபரா இல்லாம இருக்கலாம் ஆனா உங்க எல்லாருக்கும் குரல் கொடுக்கிற அளவுக்கு என்னால முடியும் உங்களுக்கும் உங்களை விழி கொள்ள வைப்பதற்கும் குரல் கொடுப்பேன் உங்களுக்காகவும் உலகம் முழுவதும் குரல் கொடுப்பேன் உங்கள் மீது நிகழ்த்தப்படும் அநீதி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து காத்துக் கொள்ள நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டி உங்களுக்கும் குரல் கொடுப்பேன் நீங்கள் அதிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்று உலகம் அனைத்திலும் உலகம் முழுமையும் கேட்கற மாதிரியும் குரல் கொடுப்பேன் உங்களுக்கு இடம் கொடுக்கிற அளவுக்கு எல்லாம் இத்தனை கோடி இந்துக்களுக்கும் இடம் கொடுக்கிற அளவுக்கு கைலாசம் பெரிய இடமா இல்லாமல் இருக்கலாம் அது என்னாமல் இயலாமல் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் குரல் கொடுக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய லவுட் மௌத்த பரமசிவன் கொடுத்திருக்கார் அதனால மதுவும் மாமிசமும் நம்முடைய தினசரி வாழ்க்கை கிடையாது நம்ம புராணங்கள்ல எங்கேயாவது ஒரு சில ரெஃபரன்சஸ் ஒரு ரேர் அக்கேஷன்ஸில் யூஸ் பண்ண மாதிரிலாம் இருக்கலாம் அது இருக்கு வாதப் பிரதிவாதங்களுக்குள்ள நான் நுழைய விரும்பலை ஆனால் இப்போ நிகழ்காலத்திலே மதுவும் மாமிசமும் உங்களுடைய தினசரி வாழ்க்கையாக மாற்றப்படுவது ஹிந்து இன அழிப்பு தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் இந்துக்கள் விழித்துக் கொள்வதற்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டே இருப்பேன் இந்துக்களுக்காகவும் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்னுடைய ஆன்மீக கருத்துக்களை விரும்புகிற மக்களுக்கு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளு இஞ்சி கடுக்காய் அதிமதுரம் இந்த பொருட்களையெல்லாம் உங்கள் உணவிலே எவ்வளவு முடியுமோ அளவு சேர்த்துக்கோங்க தரமான சுவையான ஒருவேளை உணவு வாழ்க்கை முறைக்கு சைவ உணவு வாழ்க்கை முறைக்கு மாறிடுங்க உணவும் மருந்தும் மண்ணிலிருந்து வர வேண்டுமே தவிர லேபரட்டரியிலிருந்து வரக்கூடாது நான் அலோபதிக்கு எதிரையானவன் கிடையாது ஆனால் அலோபதிக் மெடிசன்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸ் உங்களுடைய தினசரி வாழ்க்கையோட பாகமா மாற வேண்டாம்னு சொல்ல வரேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்துக்களே நம்முடைய மிகப்பெரிய சொத்து என்னன்னா நம்ம முன்னோர்கள் படு புத்திசாலிகள் மனிதனுடைய பயாலஜி பல அடுக்குகள் பல நிலைகளில் பயாலஜியை பத்தி ஆழமான ஆராய்ச்சிகள் செய்து இன்னைக்கு இருக்கிற நவீன கால அறிவியல் கூட பார்க்க முடியாத மிக பெரும் விஷயங்களை வாழ்க்கை முறையாக மாற்றி வைத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான மாடர்ன் சயின்ஸ் இந்த நவீன கால அறிவியலுடைய ஆராய்ச்சிகள் அது எந்த திசையை நோக்கி தன்னுடைய முடிவுகளை காட்டுகிறது இது மாதிரியான பல ரெஃபரன்ஸை என்னால் கொடுக்க முடியும் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த வாழ்க்கை முறை சார்ந்த சத்தியங்கள் மிகப்பெரியவை நம்முடைய சைவ சரியாபாதம் வேதங்கள் ஆகமங்கள் ஆயுர்வேதம் இதோட நீட்சியாக எழுந்த சித்தர்களுடைய சம்பிரதாயம் இவர்கள் கொடுக்கிற வாழ்க்கை முறை தீர்வுகள் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே மாடர்ன் டே சயின்ஸுக்கு இன்னொரு நூறு வருஷம் ஆகுங்கய்யா அவங்க ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களே மொத்தமாக இதை நோக்கித்தான் கைகாட்டுகின்றன அதனால இந்துக்களே புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய மிகப்பெரிய சொத்து என்னன்னா இந்து மதம் அடிப்படையா பிரபஞ்ச அறிவியல் சார்ந்தது இந்த பிரபஞ்ச அறிவியல் சார்ந்த ஞானத்தை புரிந்து கொள்ளுகின்ற சூக்ஷ்மமான நுண்ணு அறிவு வாய்ந்த மூளை அமைப்பும் அதை வாழ்க்கையில் வாழுகின்ற உடல் அமைப்பும் தான் நம்முடைய மிகப்பெரிய சொத்து அதை அழிப்பதற்கான சதி தான் மதுவையும் மாமிசத்தையும் உங்களுக்கு தினசரி பழக்கி விடுற மிகப்பெரிய சதி ஒரு மூணு ஜெனரேஷன் மதுவும் மாமிசமும் தினசரி வாழ்க்கையா வாழ்ந்துட்டீங்கன்னா மொத்தமா நம்முடைய முன்னோர்கள் செய்து உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் நன்கொடையான அந்த கிந்து சரீரத்தை இழந்து விடுகிறீர்கள் அதனுடைய பெரும் சக்தி அதனுடைய பெரும் சாத்தியத்தை இழந்து விடுகிறீர்கள் என்னுடைய ஞான கற்புக்கு நேர்மையோடு இருந்து என் குரு பரம்பரைக்கு நேர்மையோடு இருந்து அதில் காம்ப்ரமைஸே பண்ணிக்காம சத்தியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன் எனக்கு சின்ன வயசில் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி கொஞ்சம் இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்களெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக தினம் கோவிலில் என்னுடைய பாட்டனார் ஒரு ரெண்டு மூணு பெரியவர்கள் கோயிலுக்கு வருவார்கள் தொடர்ந்து வந்து வகுப்பெடுப்பார்கள் அங்கே இதெல்லாம் சொல்லி கொடுப்பார்கள் கரெக்டாக என்னுடைய பாட்டனாரை அழிச்சிட்டு போய் இந்த வகுப்பில் உட்கார வச்சிருவார் பாண்டுரங்கனார்னு ஒரு பெரிய முதுபெரும் புலவர் வித்வான் அவர் தவறாமல் வந்து வகுப்பெடுப்பார் ஒரு வயசான மாமி பிராமண பெண் தவறாம வந்து வகுப்பெடுப்பாங்க அவங்க பேரே என்னன்னா லவலவா மாமின்னு பேர் எல்லாரும் அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா கனீர்னு குரல் இருக்கும் அவ்வளவு அக்ஷரம் பிசகாது சுத்தமா பாடுவார்கள் ரொம்ப நல்லவங்க சின்ன பசங்க அவங்கள கிண்டல் பண்ணால் கூட அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் சம்பளமெல்லாம் கிடையாதுங்கய்யா யாருக்கும் கோவிலில் இருந்தோ இல்லை வேற யாரோ சம்பளமெல்லாம் கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கு ஒரே <laughs> சம்பளம் என்னன்னா அண்ணாமலையானுக்கு சேவை பண்ற திருப்தி அவ்வளவுதான் அவங்க பாட்டுக்கு வருவாங்க உட்காந்து கோவிலில் மூணு நாலு மணி நேரம் அவங்க அவங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தி பாடுவாங்க வந்து கேக்குற அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தவறாம கற்றுக் கொடுப்பாங்க ரொம்ப பொறுப்பெடுத்து அதுக்கு ஒரு சின்ன ஸ்ருதி பொட்டி ஒரு சின்ன ஆர்மோனிய பொட்டி சின்ன தாளம் இதெல்லாம் இருக்கும் வயசான அந்த பிராமண பாட்டி தவறாம அதை ஒரு துணியில் சுத்தி அதுவே தூக்கிட்டு வந்துடும் அந்த குழந்தைங்க சரியா காதை பிடிச்சி திருக்கும் நல்ல வேலை அந்த மாதிரி உரிமையோடு கற்றுக்கொடுக்கின்ற பெரியவர்கள் வாழ்ந்த அந்த சமூகம் அந்த ஈக்கோசிஸ்டத்தில் பிறந்து வளர்ந்துட்டோம் அப்பா அண்ணாமலையானே அதுக்கு நன்றிப்பா இப்போ யாராவது குழந்தைங்க சரியா பாடலன்னு காதப்பிடிச்சிட்டு இருக்குன்னா போக்சோவில் உள்ள போட்டுருவாங்க ஒரு குழந்தைக்கு பாலியல் ரீதியாக அநீதி அழைக்கப்பட்டால் தொந்தரவு தரப்பட்டால் சட்டம் தலையிட்டு கடமையை செய்ய வேண்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அந்த அநீதி செய்தவர் தவறு செய்தவர் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் அதில் சந்தேகம் இல்லை அதில் யாருக்குமே கருத்து இல்லை ஆனா ஒரு குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக ஆசிரியர்கள் தண்டனை கூட கொடுக்க கூடாது அது கொடுத்தா கூட ஆசிரியர்கள் மேல சட்டம் பாயும் அப்படின்னு சொல்றது சமூகத்தை எங்கு சென்று நிறுத்தும்னு எனக்கு தெரியாது அது அவங்கவங்க விருப்பம் என்ன பண்றது அதை பற்றி நாம் ஒன்னும் சொல்ல முடியாது எனிஹவ் நல்ல வேலையா நாங்க பிறந்து வளர்ந்தப்போ இருந்த சமூகம் என்பதுகள் நான் சொல்றது என்பதுகளில் அல்ல திருவண்ணாமலை மாதிரி ஒரு சிற்றூர் சிறிய ஊர்களில் டைட்னிட் கம்யூனிட்டி அருமையான ஈக்கோ சிஸ்டம் அந்த ஈக்கோ சிஸ்டமே அந்த குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான தன் வாழ்க்கையிலே தன்னைத்தானே தரம் உயர்த்தி கொள்ளுகிற வாழ்க்கை முறையை கத்துக் கொடுத்துரும் ஒண்ணுமே இல்லைங்க இந்த லபலபா மாமின்னு சொல்றேன் இல்லைங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்கள திரும்ப உருவாக்குறது அப்படிங்கறது சாத்தியமே இல்லை இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன் கைலாசத்தில் அந்த மாதிரி வயதானவர்கள் சில பேர் ஒரு நாள் தவறாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது இறந்து போறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் வந்து அந்த மாதிரி கிளாஸ் எடுத்தேன் கடைசி ரெண்டே ரெண்டு நாள் தான் படுக்கையிலிருந்து இறந்து போயிட்டாங்க இந்த குழந்தைங்களாம் பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டா கூட சிரிச்சுக்கிட்டே அதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டாங்க ஒழுங்கா பாடல்னா மட்டும் தான் கோவப்படுவாங்க பட்டைப்பேர வச்சு கிண்டல் பண்ணாலாம் கோவப்பட மாட்டாங்க என்ன மாதிரியான கேரக்டர் என்ன மாதிரியான தவம் தியாகம் அதே மாதிரி வித்வான் பாண்டுரங்கனார் ஒரு நாள் தவறாமல் கோயில்ல வந்து உட்கார்ந்து அது மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் கைலாசத்தில் கூட என்னால் ரிப்ளிகேட் பண்ண முடியுமான்னு தெரியல அது மாதிரியான தியாகம் தன் கடன் அந்த என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற வாழ்ந்தவர்கள் நான் அந்த மாதிரியான மனிதர்கள் நபர்களாலே செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவன் ஐயா அதனால சத்தியம் என்னவோ அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு பிடிக்கலையா என்ன பண்ணுங்க ஒரு மீம்ஸ் போடுங்க அப்பல பா சாமி யாருன்னு போட்டு போங்க அவ்வளவுதான் போட்டு ஜாலியா இருங்க வேணாம் நான் சொல்றேன் ஆனா இந்துக்கள் விழித்து கொள்வதற்கும் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்துக்களுக்காகவும் உலகம் முழுக்க குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் அதெல்லாம் மாற முடியாது மாத்தவும் முடியாது இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி இது நான் பதிவிடணும்னு நினைக்கிறேன் நான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு எதிரில் நான் நான் கோவில் பெருங்குடின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுடைய ஏழு பிரகாரத்துக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து வாழ்கிற அந்த கோவில் பெருங்குடிகள் பரம்பரை பெருங்குடிகள் நான் அந்த பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு ஆரணியார் வீடுன்னு சொல்லுவாங்க அதாவது கோவிலில் ஐந்தாம் திருநாள் உற்சவம் நடத்துவதற்கான அறக்கட்டளை வீடு அவங்களுடையது அவங்க பரம்பரையா அந்த வீட்டு உரிமையாளர்கள் அந்த அறக்கட்டளை அவங்க நடத்துவாங்க ரொம்ப நல்லவர் அவர் இப்ப இல்ல ஆனா அவங்களுடைய வாரிசுகள்லாம் நிச்சயமா இருப்பாங்க அவங்கெல்லாம் கேட்டு சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் இந்த இந்த நிகழ்ச்சியை பதிவிடுறேன் அரணியாரனே சொல்லுவாங்க அரணியார் மாமா அரணியார் மாமான்னு ஒரு பேருக்கு பேரே நிக்நேம் தான் அரண்யார் மாமான்னு சொல்லுவாங்க செயின் ஸ்மோக்கர் கோல்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பார் வீட்டு வாசல்லே பாரு செயின் ஸ்மோக்கர் என்னுடைய தந்தையாருக்கும் அவருக்கும் ஏதோ இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஒரு சின்ன மனஸ்தாமம் இருந்ததுனால ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க நாங்கள் வந்து லார்ஜ் ஃபேமிலி இந்த சேவை குடும்பங்களே அந்த மாதிரி தான் லார்ஜ் ஃபேமிலியாக இருப்பாங்க கூட்டு குடும்பம் என்னுடைய குடும்பம் சார்ந்த ஒரு குழந்தை வந்து ஒரு மேபி ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கலாம் ஒரு பையன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு மூல கடையில் நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான் எங்கள் குடும்பத்து பையன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான் இவர் இந்த ஆரணியார் மாமா செயின் ஸ்மோக்கர் அவர் அந்த கடையில் அவன் பிடிக்கிறத பார்த்து அந்த பையனை பழியிர் பழிர் பழியர் அடிச்சிட்டார் அந்த பையனுக்கு மானம் போனது ரொம்ப கஷ்டப்பட்டான் அழுதான் வந்து எங்க எல்லார்ட்டையும் இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றான் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் ஏற்கனவே அவர் மேல கொஞ்சம் வெறுப்போட இருந்தோம் இந்த குழந்தைங்க நாங்கள்லாம் நினைச்சோம் ஆஹா இது சரியான சான்ஸ் நம்ம அப்பாக்கும் அவருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் ஆகாது மனஸ்தாபம் இருக்கு அவர் வேற எப்போவுமே செயின் ஸ்மோக் பண்ணுற ஸ்மோக்கர் அவர் போய் எப்படி பயனை அடிக்கலாம் ரெண்டு பாயிண்ட் ஒன்று அவரே ஒழுக்கம் இல்லாதவர் செயின் ஸ்மோக்கர் அவர் போய் எப்படி இவனை ஸ்மோக் பண்ணதுக்காக அடிக்கலாம் ரெண்டாவது ஏற்கனவே இந்த ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல் சங்கடம் இருக்கிறதுனால நம்ம அப்பா கிட்ட போய் சொன்னா இதை பிரச்சனையாக்கி நம்ம சைடு நாம் நியாயம் வாங்கிடலான்ற வேக வேகமாக போய் எங்கள் அப்பாட்ட வத்தி வச்சோம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்பா பழிச்சுன்னு எந்திரிச்சு வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தார் இந்த வேட்டியை சொருவிக்கிட்டு துண்ட எடுத்து மேலே போட்டுக்கிட்டு எங்களுக்கு தான் ஒரே குஷி போய் ஆரண் மாமாட்ட சண்டை போட போறாரு ஏன் பையன் அடிச்சுன்னு கேட்க போகிறாருன்னு போன உடனே நேர போய் அவர் பக்கத்துல சேர்ல உட்கார்ந்து மாமா நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் பசங்க நல்லா இருக்கணும்னு நினைச்ச பாத்திய மாமா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டார் அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு அரு அரணியாரு மாமாவும் அழ ஆரம்பிச்சிட்டாரு எங்க அப்பாவும் அழ ஆரம்பிச்சிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் நடுவில் இருந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு அடப்பாவிகளா இவங்களை நம்பி போய் கம்ப்ளைண்ட் பண்ணமே இது மாதிரியான பெரியவர்கள் இருந்த ஈக்கோ சிஸ்டம்ங்கயா அதாவது இந்த ஹோல் ஈக்கோ சிஸ்டமே தன்னைத்தானே குழந்தைங்க ஹேண்டில் பண்ணிக்க முடியாத டைம்ல ஹேண்டில் பண்ணி செதுக்கி உருவாக்கி கொடுக்கின்ற ஈக்கோ அந்த ஈக்கோ சிஸ்டம் இருந்தது அது மாதிரியான ஈகோ சிஸ்டத்தில் பிறந்து வளர்ந்தவனா அதனால சத்தியம் என்று தெரிவதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் அந்த அரணியார் மாமா என்ன பண்ணாரு இந்த எந்த பையனை அடிச்சாரோ அந்த பையனை கூப்பிட்டு அப்பா நான் தான் இதை பழகிட்டேன் உட ஆனால் இது எந்த அளவுக்கு எனக்கு செலவும் வைக்குது என் நலத்தையும் கெடுக்குதுன்னு எனக்கு தெரியும் உட முடியலை நீ அந்த மாதிரி வீணாக போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான்ப்பா அடித்தேன் வேற ஒன்றும் இல்லைப்பா கடைசியில் இன்னமும் அந்த யார் அடி வாங்கினாரோ அந்த பையன் டீ டோட்லராக இருக்காரு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையிலே அழிவை தரக்கூடிய பழக்கங்களை சகஜமான வாழ்க்கை முறைன்ற மாதிரி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி குடிக்க பழக வைத்து புகைக்க பழக வைத்து மாமிச உணவுக்கு பழக்கப்படுத்தி விடுபவர்கள்தான் உங்களுடைய மிகப்பெரிய விரோதிகள் துரோகிகள் நீங்க அவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிங்கன்னா அது உங்க விருப்பம் உடல் நலத்தையும் மனநலத்தையும் அழிக்கக்கூடிய வழக்கங்களை வாழ்க்கையின் பாகம் என்றும் சகஜமானவை என்றும் உங்களை நம்ப வைக்கின்ற மூளை செலவை செய்கின்ற எல்லோருமே உங்கள் விரோதிகள் துரோகிகள் அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத வயதிலே நம்முடைய பெரியவர்கள் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு அனுமதித்தோமானால் அது மாதிரியான ஈக்கோ சிஸ்டம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை இனிக்கும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் அது மட்டும் இல்லங்கயா முதுமை காலத்துல ரத்தத்துல சூடங்கன பிறகு உடல் அடங்கிய பின் மனம் அடங்காது இருந்தால்தான் நரகம் கையா நல்லா புரிஞ்சுக்கோங்க மனம் உடல் அடங்குவதற்கு முன்பாகவே மனம் அடங்கிவிட்டால் அது சொர்க்கம் உடல் அடங்கிய பின்னும் மனமடங்காதிருந்தால் அது நரகம் இனிமையான முதுமை வேணும்னா உடல் அடங்கின பின் மனம் அடங்காதிருக்கின்ற நரகத்தை தவிர்க்கணும்னா உடல் அடங்கும் முன்பே மனம் அடங்கி விடுகின்ற இனிமையான ஸ்வர்க்க வாழ்க்கை அமையணும் நினைச்சிங்கன்னா இந்த சில சத்தியங்களை நான் சொல்ற இந்த சில சத்தியங்களை இளமையிலேயே வாழ துவங்கி விடுங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நூறு பேர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்கள் நூறாண்டு வாழ்ந்தவர்களை பார்த்துருக்கேன் நூறு பேராவது காஞ்சி இருந்து இந்த நூறாண்டுகள் வாழ்ந்தவர்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்டு ராமகிருஷ்ண மடத்து சந்நியாசிகள் பல்வேறு மடங்கள் ஆதீனங்கள் பீடங்கள் சார்ந்த ஆன்மீக நபர்கள் ஆன்மீக சம்பந்தப்படாத சாதாரண கிரகஸ்தர்கள் ஆன்மீக சம்பந்தப்படாதன்னு சொல்லும்பொழுது கிரகஸ்தர்கள் வார்த்தை சொல்றேன் அது சந்நியாசம் எடுக்காத கிரகஸ்தர்கள் அவங்க ஒரு நூறு பேரை பார்த்துருக்கேன் நூறு வயசுக்கு மேல வாழ்ந்தவங்க ஆன்மீக சம்பந்தப்படாது அப்படின்ற வார்த்தை சரியான வார்த்தை கிடையாது சந்நியாசம் எடுக்காது அப்படின்ற வார்த்தையை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க கூட வாழ்க்கையில் முழுமையாக ஆன்மீகத்தை வாழ்ந்திருக்காங்க இந்த சந்நியாசிகள் தரப்புலையும் நூறு பேரை பார்த்துருக்கேன் கிரகஸ்தர்கள் தரப்புலையும் நூறு பேரை பார்த்துருக்கேன் நூறு ஆண்டுக்கு மேலே வாழ்ந்தவங்க பெரியார் நூறு ஆண்டுக்கு ஜஸ்ட்டு சில மாதங்கள் கம்மியாக வாழ்ந்தார் அவ்வளவுதான் என்னுடைய பாட்டி பெரிய பாட்டி நூற்றி மூணு வயசு வாழ்ந்தாங்க என்னுடைய தாயாருடைய பாட்டியார நான் பார்த்துருக்கேன் இது மாதிரி ரெண்டு தரப்புலையும் கிரகஸ்தர்கள் சன்னியாசிகள் ரெண்டு தரப்புலையும் நூறு நூறு பேரை பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன்னா வெறுமனே ஒரு தரம் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறையையே பார்த்துருக்கேன் இவங்க எல்லாருடைய வாழ்க்கை முறையிலையும் ஒரு விஷயத்தை நான் காமனாக பார்த்தேன் குறைந்த அளவு உண்ணுகிற வழக்கத்தை வாழ்க்கையா வச்சிருந்தாங்க இந்த இரநூறு பேர் லைஃப் ஸ்டைல்லையும் நான் உட்காந்து என்னுடைய மெமரியிலேருந்து பென் டவுன் பண்ணேன்னா சில பேர் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற பழக்கம் இருந்திருக்கு சில பேருக்கு அந்த பழக்கம் இல்லை சில பேர் ரொம்ப சீக்கிரம் தூங்க போற பழக்கம் இருக்கு சில பேர் ரொம்ப லேட் நைட் வரைக்கும் முழிச்சிருக்கவங்க சில பேர் ஒரு வஸ்திரம் உடுத்திக்கிறவங்க அதில் சில பேர் வஸ்திரமே உடுத்தாத நாகா சன்யாசிகள் சில பேர் ரெகுலரா ட்ரெஸ் பண்ணிக்கிறவங்க சில பேர் சிவனை வழிபடுகிற சைவர்கள் சில பேர் விஷ்ணுவை வழிபடுகிற வைஷ்ணவர்கள் சில பேர் அவங்க லைஃப்ல யோகா பண்றவங்க சில பேர் யோகா பண்ணாதவங்க இந்த மாதிரி வேறு 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 அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பற்றிலாம் சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயம் இரநூறு பேர்கிட்டையும் நான் பார்த்த ஒரு விஷயம் இந்த ஒருவேளை உணவு வயசான காலத்தில் இல்லை சின்ன வயசுலேருந்தே குறைந்த அளவு உணவோடு வாழ உடலையும் அவங்களுடைய ஹோல் சிஸ்டம் ப்ரீதிங் சிஸ்டம் டைஜஷன் சிஸ்டம் திங்கிங் சிஸ்டம் ஏன்னா உங்க உணவு பசி வந்து மூளை சார்ந்தது தான் பசிக்கான கெமிக்கல்ஸையும் ஹார்மோன்ஸையும் உற்பத்தி பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது உங்க மூளையை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை உணவோடு சைவ உணவோடு நம்மளால ஆரோக்கியமா வாழ முடியும்னு உங்க மூளையை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எண்பது சதவீத வேலை முடிந்து விட்டது இந்த இரநூறு பேர்ட்டியை நான் பார்த்த ஒரு பழக்கம் இரநூறு பேரும் சைவ உணவாளர்கள் ஒருவேளை உணவு மிக குறைந்த உணவோடு வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த இரநூறு பேருமே அல்சிமியஸ் வந்தது கிடையாது இந்த வயசான காலத்தில் வர நினைவு தப்புதல் வரல நல்ல திடமா இருந்து கடைசியா போற நாள் வரைக்கும் தெளிந்த நினைவோட இருந்து அதுலேயும் சித்தகங்கா மடத்து சிவகுமார சுவாமிகள் கர்நாடகாவோட பீடாதிபதி நம்ம தியான பீடம் நம்முடைய கர்நாடகா விடுதி ஆசிரமத்தை துவங்கி வைத்தவர் அவர்தான் எனக்கும் அவருக்கும் நீண்ட நெடிய உறவு அவருடைய பேர் அருளும் ஆசியும் அன்பும் எப்போதும் எனக்கு இருந்தது இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சிருட்டும் அவங்க அவருடைய குருகுலத்துல ஒரு பத்தாயிரம் குழந்தைகள் படிக்கிறார்கள் மொத்தமாக அவருடைய கல்வி நிறுவனங்கள் மடத்தை சுத்தி பல கல்வி நிறுவனங்கள் இருக்கு அந்த கல்வி நிறுவனங்களில் ஒரு மேபி குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள் குருகுலத்தில் ஒரு பத்தாயிரம் குழந்தைகள் படிக்கிறார்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அவர் சொன்னது அந்த குழந்தைகள் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா நான் சமாதியான விஷயத்தை இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணுங்க சாப்பிடுறது டிஸ்டர்ப் ஆகிட வேண்டாம் சொல்லிட்டு உடம்பு விட்டார் நினைவு தப்பாது குறிக்கோள் மாறாது நேர்மையோடு வாழ்ந்த இந்த பக்கம் நூறு பேர் அந்த பக்கம் நூறு பேர் பார்த்துருக்கேன் சன்னியாசிகள் நூறு பேர் கிரகஸ்தர்கள் நூறு பேர் நூறு வயசுக்கு மேல வாழ்ந்தவங்கள இந்த இருநூறு பேருக்கும் இருந்த ஒரு காமன் ஹேபிட் மிக குறைந்த உணவோடு வாழ்தல் அதனால சைவ உணவு மிக குறைந்த உணவோடு வாழ்தல் அப்படிங்கிற பழக்கத்தை சின்ன வயசுல இருந்தே பழகிட்டோம்னா நான் நினைக்கிறேன் இருபது வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இதை பழக ஆரம்பிச்சிடலாம் பழகிட்டோம்னா நீண்ட நெடிய ஆரோக்கியமான மன தெளிவோடு வாழ்கின்ற நிறைவோடு வாழ்கின்ற வாழ்க்கைய ஒரு பெரிய சாதனை செய்து வாழ்கின்ற வாழ்க்கைய அடைஞ்சிடலாம் நம்ம உடம்பு ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற கொழுப்பை ஜீரணம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிக்னல் கொடுக்கும் அந்த மேலும் உணவு தேவைப்படுகிற ஹங்கர்னு நாம தப்பா கணக்கு போடுறதுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை வள்ளுவர் இல்லையா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் உள்ள போனது வெளியில போன பிறகு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுன்ற பழக்கத்தை வச்சுக்கிட்டாலே போதுமானது இந்த ஒருவேளை உணவுக்கு வந்தீங்கன்னா தேவையில்லாத வெயிட்டும் குறைஞ்சிரும் வெயிட் ஆட் ஆகிட்டே போகாது கேக்குறவங்க கேளுங்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பிடிக்கலனா என்ன லபலப சாமியார்னு ஒரு மீம்ச போட்டு போய் படுத்துக்கோங்க விடுங்க அவ்வளவுதான் இதில் போய் என்ன இருக்கு கட்டாயமா அந்த மாமியினுடைய லபலபா மாமியினுடைய வாரிசுகள் இன்னும் திருவண்ணாமலையில் இருப்பாங்க அவங்களாம் நிச்சயமா மகிழ்வார்கள் இதை கேட்டா அதனால இதை பதிவிட்டு விடுகின்றேன் இந்த மாதிரியான கேரக்டர்லாம் மாடன் டேலெல்லாம் அந்த தியாகத்தை எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள்